இந்த வாரம் எல்லாருமே ஜூலை 18 ஜூலை 23 வரைக்கும் சரவண மீனாட்சி வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பல கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்து கதையில் ஒன்றும் பெரிய கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஊர் சுற்றிட்டுருக்க ஒரு பையன், ஃபாரின் ரிட்டர்ன் ஆன ஒரு பொண்ணு, இப்போதைக்கு அவங்கள சுற்றி அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பையனோட கேரக்டரை சொல்கிறதுக்காக ஒரு 2-3 நாள், இப்போ சரவணன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக 2-3 கேரக்டர், அவங்க அண்ணன்கிட்ட போய் பேசுறது, அப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து பேசுறது, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கபாலி போஸ்ட்டுக்கு போய் கட்டவுட்டுக்கு போய் பால் ஊத்துறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு நார்மலான ஒரு பேச்சுலர் லைஃப்பை வந்து அவனை டிஃபைன் பண்ணி அவனுக்கு சொல்லியிருக்காங்க. மீனாட்சிங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா, மீனாட்சி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ரிட்டர்னு, அவன் வந்து இங்கே வந்து ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நீங்களே ஆஃபீஸ் பொறுப்பு நல்லா தான் எடுத்துருக்கீங்க, நீங்களே பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதை விட, அதாவது எங்கள் அம்மாவோட கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுறதோட இந்த இது வந்து முடியுது. இந்த வாரம் வந்து சரவண மீனாட்சி முடியுது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 நாளில் சரவணன் கூட வந்து கூடவே சுற்றிக்கிட்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காமெடி பண்ணுறாங்க. அந்த காமெடியை தாங்கவே முடியல, ஏதோ காமெடின்னு ஒன்று பண்ணுறாங்க. நம்மளால் ஒரு சில இதுக்கு சிரிக்க முடியுது, சில இதுக்கு சிரிக்க முடியல. ரியோவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருக்குது, ஏன்னா இன்னும் கூட அந்த விஜய் மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காரு. சில சீன்லாம் விஜய் மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற நார்மலான ஆக்டிங் மாதிரி அப்படி தான் இருக்குது. இப்போ ஆக்டிங்கில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. அவர் டைரக்டிங்கில் தடுமாற்றம் இருக்கிற தப்பு இல்லை, போக போக வந்து வந்துடுவார், அதில் ஒன்றும் பிரச்சனை. நம்ம ரஷிதா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக தெரியுது. மேக்கப்பு சில நாளில் வந்து ஒழுங்காக போடல, கடைசி நாளில் மேக்கப் பார்த்திங்கன்னா நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்க அம்மாவுக்கு நல்லா மேக்கப் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்காக போடவே இல்லை, அதனால் பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்காங்க சில இடத்துலலாம். ஆனால் அவங்க ஆக்டிங் தப்பு சொல்ல முடியாது, அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது, டப்பிங்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. அவங்க அம்மாவோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பரி கேரக்டர் மாதிரி நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஓரளவுக்கு. கொஞ்சம் கெத்தாக டயலாக்லாம் வச்சுருக்காங்க, சும்மா மிரட்டில் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க தான் வந்து பின்னாடி வந்து சரவண மீனாட்சி லவ்வுக்கு பெருசாக வந்து பிரச்சனையை நிற்க போகிறாங்க, அது வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா பழைய சரவண மீனாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கேரக்டர், அந்த மீனாட்சியோட அம்மா கேரக்டருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. இதில் வந்து அவங்க அம்மா கேரக்டர் தான் வில்லி மாதிரி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சரவணன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் இன்னும் ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும், நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறப்போ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுற்றி இருக்க அந்த காமெடி சீன்ஸ்ன்னு சொல்லி சில விஷயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுறதோட கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா காமெடி பண்ணுறது சொல்லி பின்னாடி மியூசிக் வேறு சம்மந்தமே இல்லாமல் அடிக்கடி வருதா, அந்த காமெடிக்கும் அவங்க பண்ணுற மியூசிக்கும் செம காண்டாக இருக்குது. சில காமெடிலாம் ரியோ ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாப்புல, ஆனால் சுற்றி இருக்க காமெடி வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த பங்கு பங்குன்னு கூப்பிட்டுருக்காங்க, இந்த ரஜினி முருகன் படத்தை பார்த்து பங்கு பங்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே நிறைய இடத்துல இன்ஸ்பயர் ஆகி தான் இருக்குது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. மொத்தத்தில் ஃபஸ்ட் வீக் பரவாயில்ல, அதாவது ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க, அதுக்காக இந்த ஃபஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். பார்ப்போம், போக போக தான் தெரியும் இந்த லவ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன கொடூரம்லாம் நடக்க போகுதுங்கிறது போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம், வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ரியோவுக்கு. அதே மாதிரி வந்து மகாலட்சுமி வந்து இந்த மகாலட்சுமிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அவங்க வந்து தான் ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடணும். அதே மாதிரி வந்து அவங்க அம்மாவோட கேரக்டர் நடிக்கிறவங்களுக்கு பயங்கர வாழ்த்துக்கள் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இந்த வீக்லேயே வந்து ஒழுங்காக நடிச்சிருக்கிறது, அவங்க ஒருத்தவங்களுக்கு தான் ஒழுங்காக கேரக்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. போக போக எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்புவோம்.